ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி தெரிக்க விட்ட அம்பிகா வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது, நம்ம ஃபுல் டே வர்க்கில் என்னோட வர்க்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. அம்பிகா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு ஷூட்டிங் அப்போ ரொம்ப அப்செட்டாக இருந்திருக்காங்க. சொல்லி அடி பண்ணடி அந்த பாடல் காட்சிக்காக ஒரு ரெண்டு நாள் கால் ஷீட் இருந்துச்சு. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அப்செட்டாக இருந்திருக்காங்க. தலைவர் தான் எல்லோரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வார். ப்ரொடியூசர்லேருந்து இயக்குனர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து யார் யாரெல்லாம் என்ன மூடில் இருக்காங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தீர்த்து வைக்கிறது தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அற்புத குணம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இவங்க அம்பிகா மேடம் ஒரு கன்னடா படத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் படம்லாம் செஞ்சு முடித்தாச்சு. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு பாடல் காட்சியில் ஒரு சீனு எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு இவங்க போகி ஆகணும். ஆனால் அவங்களுக்கு கால் ஷீட் முடிஞ்சிடுச்சு, இவங்க இந்த கால் ஷீட்டை விட்டு போக முடியாது. அவங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ணணும், அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க ரொம்பவும் கன்ஃபியூஷனாக இருந்திருக்காங்க. தலைவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இவங்க வந்து டேப் ரிகார்டர் வச்சுருப்பாங்களாம், இந்த கேசட் போட்டு கேட்கறது இல்லை, ரெண்டு பக்கமும் கேசட் போடுற மாதிரி, அதில் இவங்க ஜாலியாக பாட்டு கேட்டுருப்பாங்களாம். அன்றைக்கி இவங்கக்கிட்ட டேப் ரிகார்டர் இருக்குது, ஆனால் பாட்டு கேட்கல, ஏதோ எங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இதை தலைவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாராம். தலைவர்கிட்ட அற்புத குணம் இருக்குது. யார் யார் உண்மை பேசுகிறாங்க பொய் பேசுகிறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வார். அதுவும் இல்லாமல் யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்றத கரெக்டாக அவங்க நடந்துக்கிற நடவடிக்கை அவங்க முகத்தை பார்த்தே கரெக்டாக தலைவர் கண்டுபிடிச்சிட்டு வார். கரெக்டாக வந்து கேட்டார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. உடனே இவங்க ப்ராப்ளத்தை சொல்லியிருக்காங்க. இதுமாரி கன்னடா ஃபிலிமில் நான் ஒரு கலந்துருக்கேன், அதில் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டேன், ஒரே ஒரு சின்ன ஒரு பாட்டு சீன் இருக்குது, அதுக்கு நான் போகணும். ஆனால் இப்போ ரெண்டு நாள் இதில் கால்ஷீட் இருக்குது, நான் போக முடியாது, அவங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் தலைவர் உடனே இதானே ஜூஜிபி எப்போ பாரு அப்படின்னு தலைவர் செயலில் போயிட்டு அங்கே டைரக்டர் கூப்பிட்டு இதை பாருங்கள், இந்த அம்பிகா மேடமுக்கு என்னென்ன க்ளோஸ்அப் ஷாட் இருக்கோ அதெல்லாம் எவ்வளோ வேகமாக முடிக்க முடியும், முடித்து அவங்கள உடனே ஃப்ளைட் ஏற்றி அனுப்பணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாராம் சூப்பர் ஸ்டார். உடனே தீயாக பறக்கிறாங்களாம், பறந்து முடிஞ்சு எல்லாம் அவங்க அதே போலவே ஆஃப்டர்நூன் அவங்க ஃப்ளைட் ஏறி போய் அந்த படமும் முடிச்சாச்சான் அப்படின்றத நான் சொல்லுங்க, அவங்களே சொல்கிறாங்க. ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக. அம்பிகாவோட காம்பினேஷன் ஷார்ட்ஸு க்ளோஸ்அப்ஸ் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சீக்கிரமாக அனுப்புங்கன்னு சொல்லி ஃபுல் டே ஒர்க்கில் என்னோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் மற்றவங்களில் இருந்தால் மற்ற நடிகராக இருந்தால் ஏன்னா கால் ஷீட் இருக்கு, நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி இல்லை, அவர் மனிதாபிமான மூலியவாது எல்லாருடைய மனசுலையும் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஓடி போய் உதவுற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத திரும்ப ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு அவங்க மெய்சிலித்து சொன்னதும் அருகில் இருந்த நெறியாளர்களே கைத்தட்டி அவங்கள கரகோஷம் எழுப்பிய அந்த அற்புத வீடியோ இங்கே வைரல் ஆகிட்டு இருந்து. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.